டிஜிபி ராஜேந்திரன் பதவி விலக வலியுறுத்தி சென்னையில் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். குட்கா முறைகேடு புகார் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்நிலையில் டிஜிபி டி கே ராஜேந்திரன் பதவி விலக வலியுறுத்தி திமுகவினர் அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் தலைமையில் மயிலாப்பூர் சிட்டி சென்டரில் இருந்து டிஜிபி அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தால் ராதாகிருஷ்ணன் சாலை முற்றிலுமாக முடங்கியது. ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் டிஜிபி ராஜேந்திரன் பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன், கு க செல்வம் உள்ளிட்ட 500-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பதவி விலகாவிட்டால் டிஜிபி ராஜேந்திரனை நீக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் எச்சரித்தார். ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம். மற்றவங்க மாதிரி நாங்கள் வன்முறையில் ஈடுபடுகிற இயக்கம் இல்லை. சாத்விகத்தில் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அமைதியான முறையில் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கணும் தான். இந்த மாதிரி நாங்கள் அமைதியாக வந்து சொல்கிறோம். இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் சொன்னால் அடுத்தடுத்து கழக திமுக என்னென்ன போராட்டங்களை வடிவமைக்கும் அடிவமைக்கும். டிஜிபி விஷயத்தில் ஒன்றும் போராட வேண்டியதில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவரை பதவி விலக வச்சிருக்கு. மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் சொக்கநாதர் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:25 மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மீனாட்சியம்மனும் சொக்கநாதரும் சிறப்பான அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கோவில் சிவாச்சாரியார்கள் மீனாட்சி சொக்கநாதர் வேடமணிந்து மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை ஒட்டி காலை 7 முதல் சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருமணமான பெண்கள் புதிய மாங்கல்ய கயிற்றை தங்களது கழுத்தில் கட்டிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.